வெல்கம் டு கிரிக்கெட்டின் கிரேசி கடல் சேனல். கொரோனா நாள் கிரிக்கெட் ரொம்ப நாள் நடக்காமல் இருந்துச்சு, ஆனால் இப்போ நார்மலாகிச்சு. அதாவது ரொம்ப நாள் கழித்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆஃப்ரிக்கா கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் மேட்ச் நடந்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ரெண்டு டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு மூணாவது டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டுருக்கு. டே ஃபைவ் காண்டி வெயிட்டிங். அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்கா த்ரீ டிசி டோர்னமெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிட்டாங்க. அதுலேயும் ஏபி டிவிலியர்ஸ் நல்லா விளையாண்டார், அவர் டீமையும் வின் பண்ணி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்தியாவில் கொரோனா அதிகமாகிருச்சின்னு யுஏயில் ஐபிஎல் செப்டம்பர் 19ஆம் தேதி விளையாடுறதாக இருக்காங்க. கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கெல்லாம் இனிமேல் ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் த்ரீ டிசியை நல்லா லேண்ட, அதாவது த்ரீ டிசியை நல்லா நடத்தின சவுத் ஆஃப்ரிக்கா ஐபிஎல் விளையாட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியா மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவிலையும் இப்போ கொரோனா அதிகமாகிருச்சாம். அது மட்டும் இல்லாமல் கொரோனா அதிகமான காரணத்தினால சவுத் ஆஃப்ரிக்காவில் லாக்டவுன் அறிவிச்சிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட்டு கூட கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகாதாம் சவுத் ஆஃப்ரிக்காவில். அதனால் சவுத் ஆஃப்ரிக்கா டீம், அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்ஸ் ஐபிஎல் விளையாடுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனால் கன்ஃபார்ம் ஆகலாம், விளையாட வாய்ப்பும் இருக்குது. இப்போதைக்கு ரிப்போர்ட் படி சவுத் ஆஃப்ரிக்கா டீம் ஐபிஎல் விளையாட வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்க, இதுதான் நியூஸ். பொதுவாக அந்த நியூஸை கேட்டோன்னா கிரிக்கெட்டோட கிரேசி ஃபேன்ஸ்லாம், நமக்கு பிடிச்ச டீமில் சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பதிலாக எந்த பிளேயர்ஸை ரீப்ளேஸ் பண்ணலாம், அந்த பிளேயர்ஸுக்கு பதிலாக எந்த ஃபாரினர்ஸ் நமக்கு நம்ம டீமில் இருக்காங்க அப்படின்னு நமக்காகவே நமக்கு ஒரு ட்ரீம் லெவன் உருவாக்கி கொடுவோம். அந்த மாதிரி கிரேசி ஃபேன்ஸ் நிறைய பண்ணுவாங்க, அதை தான் நம்ம இப்போவும் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் நியூஸ். ஓகே, நம்ம இப்போ கிரிக்கெட்டின் கிரேசி ஃபேனாக சவுத் ஆஃப்ரிக்கா இல்லைனா அந்த டீம் எப்படி இருக்கும், அதாவது எல்லா ஐபிஎல் டீமை பற்றியும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் டிஸ்கஸ் பண்ணலாம், அதாவது ஒவ்வொரு ஐபிஎல் டீம்லேயும் சவுத் ஆஃப்ரிக்கா இல்லைனா எப்படி இருக்கும்னு டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்களும் டிஸ்கஸ் பண்ணலாம், அதாவது கமெண்ட் செக்ஷனில் நீங்களும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம கேகேஆர், எஸ்ஆர்ஹெச், கிங்ஸ் இலவன் பஞ்சாப், ராஜஸ்தான் ராயல்ஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ரெண்டாவது டெல்லி கேபிட்டல்ஸ், மும்பை இந்தியன்ஸ் பார்க்கலாம். மூணாவது ஆர்சிபி சிஎஸ்கே பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேகேஆரை பற்றி பார்க்கலாம். கேகேஆரில் நரேன், ரசுல், பேட் கம்மிங்ஸ், இயான் மார்கன் இவங்களே போதும் ஃபாரினர்ஸ்க்கு. அதாவது இவங்களை மீறியும் ஃபாரினர்ஸ்க்கு இடம் இருக்காது. அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்ஸும் சொல்லிக்கூட அளவுக்கு அங்கே யாரும் இல்லை. அதனால் கேகேஆருக்கு எந்த கவலையும் இல்லை. அதை விடுங்க, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு ஃபாரினர்ஸை பார்த்தீங்கன்னா வார்னர், ரஷித் கான், பேஸ்டோ, கேன் வில்லியம்சன். எப்படியும் சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்ஸ் இருந்தாலுமே இவந்த நாலு பேரை தான் எப்படியும் இறக்குவாங்க. அதனால் சவுத் ஆஃப்ரிக்கா இருந்தான்னா இல்லைனா என்னன்னு சன்ரைசர்ஸ்க்கு கவலையே இல்லை. அடுத்தது ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸில் பட்லர், ஸ்மித், ஸ்டோக்ஸ், ஆர்ச்சர் கண்டிப்பாக இவங்க தான் இறங்குவாங்க. ஆனால் டேவிட் மில்லர் அந்த டீமில் இருக்காரு. இவங்களுக்கெல்லாம் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேணால் டேவிட் மில்லரை மிஸ் பண்ணுவாங்க ராஜஸ்தான் ராயல்ஸு. அதுக்கப்புறம் கிங்ஸ் லெவன் பஞ்சாப். கிங்ஸ் லெவன் பஞ்சாபுக்கும் எந்த கவலையும் இல்லை. வில்ஜியோன் அப்படிங்கிற பவுலர் மட்டும்தான் சவுத் ஆஃப்ரிக்கன். அவரையும் ரீப்ளேஸ் பண்ண நீசம் இருக்கார், ஜோர்டன் இருக்கார், காட்ரல், சமி, அதே மாதிரி பவுலர்ஸும் நிறைய இருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் இது முடிச்சாச்சு. செகண்டு டெல்லி கேபிட்டல்ஸ், மும்பை இந்தியன்ஸை பற்றி பார்க்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸை பற்றி சொல்லணும்னா அவங்க ஃபாரினர்ஸே இல்லாமல் கூட விளையாடுவாங்கன்னு நினைக்கேன். அப்படி டீமை செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓப்பனிங்க்கே நாலஞ்சு ஆப்ஷன் வச்சுருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ். ஆனால் என்ன தான் ஃபாரினர்ஸே இல்லாமல் விளையாண்டாலும் டெல்லி கேபிட்டல்ஸோட கீ பவுலரான சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்த ரபாடாவை ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அவருக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கிறிஸ் ஓக்ஸ் இருக்கார் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு. ஓகே, மும்பை இந்தியன்ஸுக்கு போகலாம். மும்பை இந்தியன்ஸுக்கு யார் மிஸ் ஆவாங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனான விக்கெட் கீப்பரான குவிண்டன் ட்வீக்காக் விளையாட மாட்டார். அதாவது அவர் விளையாடலன்னா என்ன, கிறிஸ்லின் இருக்கார் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் போன வருஷம் பார்த்திங்கன்னா கிறிஸ்லினோட குவிண்டன் டீகாக் தான் நல்லா விளையாண்டுருக்காரு. அதாவது குவிண்டன் டீகாக் 529 ரன் நடிச்சிருக்காரு போன சீசனில். கிறிஸ்லின் போன சீசனில் 405 ரன் தான் அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்லின் 13 மேட்ச் தான் விளையாண்டுருக்காரு, குவிண்டன் டீகாக் 16 மேட்ச் விளையாண்டாலும் டீகாக்கோட ஆவரேஜ் போன வருஷம் வந்து 35.26 இருக்குது. ஆனால் போன வருஷம் கிறிஸ்லினோட ஆவரேஜ் 31.15 இருக்குது. ஆனாலும் கிறிஸ்லின் நல்லாவே விளையாடுவார், குவிண்டன் டீகாக்கை அவர் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடுவார். ஓகே, ஃபஸ்ட்டு ஆர்சிபி சிஎஸ்கேவை பற்றி பார்க்கலாம். வாங்க, சிஎஸ்கேயில் 2+6 தாகிர், இங்கிடி மூணு பேர் போவாங்க. ஆனால் தாகிருக்கு பதிலாக பியூஸ் சாவ்லாவும் இங்கிடிக்கு பதிலாக ஜோஸ் ஹேசல்வோட்டும் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஆனால் தாகிர் இங்கிடி அளவுக்கு பியூஸ் சாவ்லாவும் ஜோஸ் ஹேசல்வோட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் 2+6 பதிலாக இந்தியன்ஸே ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதாவது முரளி விஜய் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் கேதார் ஜாதவ், ராயுடு இவங்களே விளையாண்டுருவாங்க. ஆனால் இவங்க மூணு பேரும் ஃபாரினர்ஸ், அதாவது ஃபாரினர்ஸ்க்கு பதிலாக நம்மளால் இந்தியன்ஸை தான் ரீப்ளேஸ் பண்ண முடியுது. அதனால் சாம் கரன் கூட இறங்க வாய்ப்பு இருக்குது. அதாவது வாட்சன், பிராவோ, சாம் கரன் இந்த மூணு பேர் விளையாட வாய்ப்பு இருக்குது. மேபி அந்த நாலாவது ஃபாரினர் ஹேசல்வுட்டாக கூட இருக்கலாம். வாங்க, ஃபஸ்ட் யார்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா இல்லைனா ரொம்ப பாதிக்கப்படுறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூராக தான் இருக்கும். ஏன்னா டேல் ஸ்டெயின் இருக்கார், ஏபி டிவிலியர்ஸ் இருக்கார், என்ன தான் ஆரன் ஃபின்ச், ஜோஸ்வா, பிலிப் மொய்,
அலியின் அலி இருந்தாலும் இவங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது ஏபிடி வில்லியர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதாவது அது மட்டும் இல்லாமல் ஏபிடி வில்லியர்ஸ் இப்போ ரீசெண்டாக ஃபார்மில் தான் இருக்கார். அதாவது 3TC மேட்ச்சில் நம்ம பார்த்துருக்கோம், வேறு லெவலில் விளையாண்டார். டேல் ஸ்டேனியும் சும்மா சொல்லக்கூடாது. ஆனால் அவருக்கு இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் இன்ஜுரி இருந்துச்சு, அதனால் 3TC மேட்சும் விளையாடாமல் இருந்தார். ஆனாலும் போன ஐபிஎல் பார்த்துருப்போம், டேல் ஸ்டேன் சூப்பராக போட்டிருந்தார். அதனால் ஏபிடி வில்லியர்ஸையும் டேல் ஸ்டேனை ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஆர்சிபிக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபியோட கீ பிளேயரே ஏபிடி வில்லியர்ஸ் தான். அவர் இல்லாமல் ஆர்சிபி ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, முன்னாள் ஆர்சிபி பேஸ் பவுலரான மிச்சில் ஸ்டார்க்கை பற்றி ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், அதை சொல்லிடுறேன். அதாவது மிச்சில் ஸ்டார்க் வந்து வேர்ல்டு கப் T20 விளையாடுறதுக்காக அவரோட பேரை கூட ஐபிஎல்லில் கொடுக்கலையாம். ஆனால் இப்போ ஐபிஎல் நடக்க போது வேர்ல்டு கப் T20யை போஸ்ட்பன் பண்ணிட்டாங்க. ஓகேங்க, என்னோடய டிஸ்கஷனை இந்த கிரேசி கடலில் முடிச்சுட்டேன். இனிமேல் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான நேரம், அதாவது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதாவது எந்த டீம் ரொம்ப பாதிக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா, இல்லைனா யார் ரீப்ளேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரி கிரிக்கெட்டோட கிரேசி ஃபேன்ஸ்லாம் கீழே டிஸ்கஸ் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஓகேங்க, இதுக்கு மேலேயும் சின்ன சின்ன அப்டேட்ஸ் அன்னோன் ஃபேக்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் கிரிக்கெட்டின் கிரேசி கடல் அப்படிங்கிறதுல கிடைக்கும். கிரிக்கெட்டின் கிரேசி கடல் அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் இதே மாதிரி அடுத்த கிரிக்கெட் கண்டென்ட்டோ கிரிக்கெட்டில் ட்ரெண்டிங்காக இருக்கிறதோ அதை பற்றி பார்க்கலாம். அண்ட் பாய்.